நீட் தேர்வு குறித்த ஆய்வறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது ஏ கே ராஜன் குழு. மதுரையில் மீன்களில் ரசாயனம் கலக்கப்பட்ட விவகாரம். மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள மொத்த மீன் சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இரவில் சோதனை. உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் 3 மணி நேரத்தில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. பக்ரீத் பண்டிகை நெருங்கி வருவதால் விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல். பட்டை தீட்டி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 14 டன் ரேசன் அரிசி அரிசியை பறிமுதல் செய்து ஆலைக்கு சீல் வைப்பு. உரத்தட்டுப்பாட்டால் விவசாயிகள் அவதி. பயிர்கள் பாதிக்கும் முன்பு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். ஜம்மு காஷ்மீரில் 3 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 38,792 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கியூபா நாட்டில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் நாடு தழுவிய போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென கியூபா நாட்டின் தலைவர்களை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் தாலிபான்களின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தனது நாட்டினரை அங்கிருந்து வெளியேறும்படி பிரான்ஸ் நாடு அறிவுறுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜுமா கைது செய்யப்பட்டதை அடுத்து நடைபெற்று வரும் கலவரத்தில் இதுவரை 72 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு சீன நகரமான சுஜோவில் ஹோட்டல் இடிந்து விழுந்ததில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் ஊரடங்கை மேலும் 14 நாட்கள் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத சுகாதார ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என கிரீஸ் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் அறிவித்துள்ளன. முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலிருந்து விலகுவதாக டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் அறிவித்துள்ளார். நீட் தேர்வால் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்த ஆய்வறிக்கையை நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழு தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. தமிழகத்தில் மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அரசு கடந்த மாதம் 10ஆம் தேதி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான 9 பேர் அடங்கிய குழுவை நியமித்து அரசாணை பிறப்பித்த நிலையில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் என யார் வேண்டுமானாலும் கருத்து தெரிவிக்கலாம் என இக்குழு அறிவித்திருந்தது. அதன்படி சுமார் 89,342 பேர் இந்த தேர்வுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் கருத்துக்களை பரிசீலனை செய்த ஆய்வுக்குழு பல கட்ட ஆலோசனைகளை நடத்தியது. இந்நிலையில் ஏ கே ராஜன் தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் இது தொடர்பான ஆய்வறிக்கையை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். மேலும் குழுவின் பரிந்துரையில் பேரில் தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த மீன் சந்தைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து ரசாயனம் தடவப்பட்ட மீன்கள் கொண்டுவரப்படுவதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து நள்ளிரவு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீன்வளத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின்போது ரசாயனம் கலக்கப்பட்ட 70 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து குப்பையில் கொட்டினர். மேலும் ரசாயனம் கலக்கப்பட்ட மீன்களை விற்கக்கூடாது என அறிவுறுத்தி சென்றனர். இதேபோல் திடீரென கரிமேடு மீன் சந்தையில் மேற்கொண்ட ஆய்வில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ மீன்களில் ஃபார்மலின் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டிருந்ததும் அதிகாரிகள் சோதனையில் தெரியவந்தது. இதையடுத்து ரசாயனம் கலக்கப்பட்ட மீன்களை விற்கக்கூடாது என அறிவுறுத்தி சென்றனர். பக்ரீத் பண்டிகை நெருங்கி வருவதால் உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் 3 மணி நேரத்தில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமை என்று நடைபெறும் சந்தையில் 25 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் மட்டுமே ஆடுகள் விற்பனை நடைபெறும். இந்நிலையில் 2 வாரத்தில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய சந்தையில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை வாங்கி சென்றனர். 8000 ரூபாய் முதல் 15000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையான நிலையில் 3 மணி நேரத்தில் 2 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை சிந்தாமணி அருகேயுள்ள மாகலிப்பட்டி பகுதியில் பழனி முருகன் என்பவரது அரிசி ஆலையில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி பட்டை திட்டப்பட்டு சந்தையில் விற்கப்பட்டு வருவதாக குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர்கள் நடத்திய சோதனையில் ரேஷன் அரிசி பட்டை திட்டப்பட்டு விற்பனை செய்யப்படுவது உறுதியானதைத் தொடர்ந்து அவரது ஆலையில் வைக்கப்பட்டிருந்த 550 மூட்டைகளில் இருந்து 14 டன் பட்டை திட்டப்பட்ட ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஆலையின் உரிமையாளர் பழனி முருகன், அவரது நண்பர் சங்கரேஸ்வரன், ராஜவேல் ஆகியோரை கைது செய்த குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அரிசி ஆலைக்கும் சீல் வைத்தனர். கடலூர் மாவட்டத்தில் 95000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை நடவு பணிகள் முடிந்துள்ள நிலையில் பயிர்களுக்கான மேலுரம் தேவைப்படுகிறது. ஆனால் மாவட்டத்தில் நிலவும் உர பற்றாக்குறை காரணத்தால் விவசாயிகள் திணறி வருகின்றனர். சரியான நேரத்தில் பயிர்களுக்கு உரம் கொடுக்கவில்லை என்றால் பயிர்களுக்கு தேவையான சத்து கிடைக்காமல் பல்வேறு விதமான பிரச்சினைகள் ஏற்படும். இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக உரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராமப்புற இளைஞர்கள் காவலர் தேர்வில் வெற்றி பெற்றாலும் உடற்தகுதி தேர்வில் பெரும்பாலானோர் தேர்வாகாமல் வெளியேற்றப்படும் சூழல் ஏற்படுகிறது. இதனை முறியடிக்க மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துள்ள ஒரு முயற்சி அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. காவலர் உடற்தகுதிக்கான பயிற்சியை மேற்கொள்ளும் இளைஞர்களுக்காக மதுரை மாவட்டத்தில் உள்ள 6 மையங்களில் காவல்துறை சார்பில் சிறப்பு பயிற்சிகளை அளிக்க மாவட்ட கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவிட்டதுடன் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு காவலரை தனியாக நியமித்து பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளார். தினசரி காலை 6 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை என தொடங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி 10 தினங்களுக்கு நடத்தப்பட உள்ளது. இப்பயிற்சியில் பெண்களுக்கு 100 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் மற்றும் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், கயிறு ஏறுதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. தற்போது காவலராக பணியாற்றும் காவலர் ஒருவர் தங்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் நிச்சயம் உடற்தகுதி தேர்வில் வென்று காவலராக தேர்ச்சி பெறுவோம் என கிராமப்புற இளைஞர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் இந்த பாராட்டத்தக்க முயற்சியால் இந்த ஆண்டு அதிகமான கிராமப்புற இளைஞர்கள் காவலர்களாக தேர்வாகி நாட்டுக்கு சேவை செய்ய உதவுவார்கள் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் காவல்துறையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து நியமித்து எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய பசங்க கிராமத்துலேருந்து வர பசங்க இப்போ வந்து சேர்ந்துட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்து சேர்ந்து காவல்துறை அதிகாரி வந்த பின்னாடி சேர்ந்து இப்போ பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்லா பண்ணிடுவோம். இப்போ இந்த கொரோனா டைம்ன்றதுனால ரொம்ப கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஃபிசிக்கல் எக்ஸாமு. அதனால் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் மன வச்சுக்கு உள்ளாக இருந்தோம். இப்போ வந்து நம்ம காவல்துறை அவங்களும் செல்வராஜ் ஐயா மூலியமாக எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஊக்கமாகவும் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது.
அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. சுற்று வட்டார பகுதியிலிருந்து கிராமத்திலிருந்து வரக்கூடிய காவலர் பணிக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவ மாணவர்கள் இங்கே பயிற்சி பெற்று கொண்டிருக்காங்க. இன்று 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மதுரை எஸ்பி உசிலம்பட்டி டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செல்வராஜன் அப்படிங்கிற ஒரு ஏட்டு அவர்களை நியமித்து இதை சிறப்பாக செஞ்சு உசிலம்பட்டியில் உள்ள மாணவர்கள் அனைத்தையும் காவலர் பயிற்சிக்குரிய அனைத்து மாணவர்களையும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக காவலர்களும் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறுகிறேன். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 16 வயதுடைய பீஷ்மர் என்ற ஆண் வெள்ளைப்புலி வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்தது. பீஷ்மர் வெள்ளைப்புலி 2006ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள தேசிய உயிரியல் பூங்காவிலிருந்து விலங்கு பரிமாற்ற முறையின் மூலம் வண்டலூர் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டது. இறந்து போன வெள்ளைப்புலிக்கு கொரோனா இல்லை என்பது பூங்கா நிர்வாகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் அருகே மரபணு கோளாறால் வளர்ச்சி குன்றிய பெண் குழந்தையின் சிகிச்சைக்கு தேவையான 38 லட்சம் ரூபாயை அரசு வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அச்சுந்தன்வயல் கிராமத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன் விஜயகுமாரி தம்பதியினருக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்துள்ளது. சுவாமிநாதன் மும்பையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 2.5 வயதாகும் பெண் குழந்தை வளர்ச்சி குன்றி உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லாமலும் முதுகு வளைந்தும் காணப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது மார்டியோக்கஸ் ஸ்லாமி சின்ரோம் என்ற நோய் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நோய் மரபணு கோளாறால் ஏற்படும் அரிய வகை நோய் தாக்குதலாகும். பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்று மரபணு கோளாறால் ஏற்பட்டுள்ள நோயை குணப்படுத்த முடியும் எனவும் 38 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் தெரிவித்துள்ளது. வறுமையின் காரணமாக எங்கு தனது மகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் போய்விடுமோ என கருதும் சுவாமிநாதன் தற்போது அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்துள்ளார். எம்பிஎஸ் 6 டைப் அப்படின்னு சொல்லிட்டு மியூகோபாலிசி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்திருக்கு, அரிய வகை நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் மதுரையில் பார்த்தோம். அங்கே வந்து சீக்கிரமாக பார்க்கல அப்படிங்கிறதுனால பெங்களூருக்கு போனோம். அவங்க வந்து இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு வந்து இங்கே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமௌண்ட் வந்து 38 லட்சம் கேட்குறாங்க. எங்களால் அந்த அளவுக்கு வசதி இல்லை. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களால் வசதி இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் நிதி திரட்டிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கமோ தொண்டு நிறுவனமோ எங்களுக்கு வந்து பண உதவி கொடுத்தா என் குழந்தைய நல்லபடியாக நாங்கள் காப்பாற்றிடுவோம். திருவண்ணாமலை மாவட்டம் நினைத்தாலை முக்தி தரும் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆணி பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சந்திரசேகரர் பக்தர்களுக்கு மாட வீதியில் வலம் வந்து அருள் பாலிப்பார். இந்த நிலையில் 7ஆம் நாள் உற்சவத்தில் அம்பாளுடன் விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி 5ஆம் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் வந்தாலும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பினை தடுக்கும் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 267 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதியில் அதிகபட்சமாக 152 பேரும் ஊரகப் பகுதியில் 115 பேரும் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாக மதுரை மாவட்ட மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே டெங்கு தடுப்பு பணிகளில் மாவட்டம் முழுவதும் சுமார் 1050 களப்பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமெனவும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விருத்தாச்சலம் அருகே தங்கள் கிராம மாணவர்களுக்கு கல்வி முடங்காமல் கற்பித்து வரும் பட்டதாரி பெண்களின் கல்வி சேவை வரவேற்பை பெற்றுள்ளது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ராஜேந்திரப்பட்டினம் கிராமத்தில் கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளாக மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் ஸ்மார்ட் போன் வசதி இல்லாமலும் இணையவழி வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் கல்வி தொலைக்காட்சி பார்க்க வசதியின்றி ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் தவித்து வந்தனர். இவ்வாறு மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியான நிலையில் அப்பகுதி பட்டதாரி இளைஞர்கள் ஒன்றிணைந்து புதிய முயற்சியாக கிராமத்திலேயே கற்பிக்கும் பணியை தொடங்கினர். மேலும் இந்த நற்செயலுக்கு பெற்றோர்களின் ஆதரவு இளைஞர்களுக்கு மேலும் ஊக்கம் அளித்தது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 5 பட்டதாரி பெண்கள் அங்கு உள்ள கோயில் மற்றும் மரத்தடிகளை வகுப்பறைகளாக பயன்படுத்தி அனைத்து பாடங்களையும் நடத்தி வருகின்றனர். மேலும் தொற்று பரவாதவாறு சமூக இடைவெளியை கடைபிடித்து கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இளைய தலைமுறையினர் தாங்கள் கற்ற கல்வி பிறருக்கு பயனளிக்கும் வகையில் சேவையாக செய்து வருகின்றனர் என்பது அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. நான் எம்பா முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கொரோனா காலத்தினால இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் ஆனதுனால வீட்டிலேருந்து வேலை பார்க்குற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூல் போகாமல் எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸுங்கிறத லோவர் மிடில் கிளாஸ் தான். எல்லாருமே கூலி வேலைக்கு போனாதான் அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு அந்த மாதிரி தான். யாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது, எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கிறதுனால ஸ்கூல் முன்னதுக்கப்புறம் யாருக்கும் ஃபோன் வாங்கி டிவி இருக்காத வீடு கூட நிறைய வீட்டில் இருக்குது. அப்பா அம்மாவாலையும் கவனிக்க முடியல, எல்லாருமே வந்து படித்ததையும் மறந்துட்டு வெறும் விளையாட்டு அந்த மாதிரி ஆர்வம் அவங்களுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆடிப்பட்டத்தில் பருத்தி பயிரிடப்படுகிறது. தற்போது பயிரிடப்பட்ட பருத்தி செடியில் பருத்தி காய்கள் வெடிக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் செடிகளில் வெடித்துள்ள பருத்தியை பறிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சத்தியமங்கலம் வேளாண் கூட்டுறவு சங்கத்திற்கு 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 2840 மூட்டை பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். மொத்தம் 2840 மூட்டைகள் பருத்தி 60 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் செம்பேன் மற்றும் வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதலால் மரவள்ளி கிழங்கு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. அரூர், மொரப்பூர், கம்பைநல்லூர், தீர்த்தமலை, நரிப்பள்ளி, வேற்றப்பட்டி, கீழ்மொரப்பூர், எம் வேளாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 15,000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர். இதில் தாய்லாந்து வெள்ளை, தாய்லாந்து கருப்பு, முள்ளுவாடி, ரோஸ் உள்ளிட்ட ரகங்கள் அடங்கும். இதில் தாய்லாந்து வெள்ளை ரகம் ஏக்கர் ஒன்றுக்கு 19 முதல் 20 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். நடப்பாண்டில் மரவள்ளி கிழங்கு செடிகளின் இலைகள் வெள்ளை மாவு பூச்சி செம்பின் தாக்குதலால் நிறம் மாறி பழுப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. மேலும் பலவற்றில் இலைகள் உதிர்ந்து மரவள்ளி கிழங்கு வளர்ச்சி பெறும் தன்மையை இழந்துவிட்டது. நோய் தாக்குதலை தடுப்பதற்காக மருந்தை தெளித்தாலும் பலனும் இல்லை. இதனால் மிகுந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய வழிகாட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகி அரசு தலைமை அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட ஆக்ஸிஜன் நிலையத்தை தமிழக வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர், 1,30,006 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தமிழகத்தில் 23% வனப்பகுதி மட்டுமே உள்ளதாகவும் அதனை 33% உயர்த்த வரும் 10 ஆண்டுகளில் 28 கோடி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் என்பதால் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பீடபிரஸ்தானம் ஆலயத்தில் மாணிக்க வாசகருக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள் ஆகிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கார பூஜையும் நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்ததால் குறைந்த அளவு பக்தர்கள் மட்டுமே மாணிக்க வாசகரை தரிசனம் செய்தனர். குரு பூஜையை முன்னிட்டு மாணிக்க வாசகர் ஆலயம் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அர்ச்சகர் அலுவலக உதவியாளர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. இதனை பெற ஏராளமானோர் குவிந்து சமூக விலகலை காற்றில் பறக்கிவிட்டு கூட்டம் கூட்டமாக முண்டியடித்துக் கொண்டு மனுக்களை பெற்றதால் அங்கு தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களை வருகிற ஆகஸ்ட் மாதம் வரை பெற கால அவகாசம் உள்ள நிலையிலும் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு மனுக்களை பெற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது தொற்றுநோய் பரவல் குறைந்துள்ள நிலையில்
இதுபோன்ற சமூக விலகலை கடைபிடிக்காமல் கூட்டமாக நின்றது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன தனது மகளின் நினைவாக ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாள் அன்று மரக்கன்றுகளை நடவு செய்து வரும் தம்பதியின் செயல் காண்போருக்கு நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது. பாச்சிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் ராஜா சுமதி தம்பதியினரின் மகளான ஜனனி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 12 வயதில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டார். இது அந்த தம்பதியினருக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் ஆண்டுதோறும் மகளின் பிறந்த நாள் அன்று கிராமத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மகள் ஜனனியின் 15வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய வளாகத்தில் ஆய்வாளர் ஹேமலதா தலைமையில் மரக்கன்றுகளை நடவு செய்த அவர்கள் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கியதோடு மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பசுமையை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள கரும்பு சர்க்கரை ஆலைகளுக்கு கர்நாடகத்திலிருந்து லாரிகள் மூலம் கரும்புகள் கொண்டுவரப்படுகின்றன. காரப்பள்ளம் சோதனைச்சாவடி வழியாக தமிழகம் வரும் லாரிகளில் அதிக பாரம் இருந்தால் அந்த கரும்புகள் வனத்தில் வீசியெறியப்படுகின்றன. இவற்றை சாப்பிட்டு பழகிய காட்டு யானைகள் தினந்தோறும் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து சாலையோரம் முகாமிட்டு வருகின்றன. அந்த வகையில் கர்நாடகத்தில் இருந்து வந்த கரும்பு லாரியை குட்டியுடன் வந்த யானை வழிமறித்தது. யானையை பார்த்தும் லாரியை ஓட்டுநர் நிறுத்தியவுடன் லாரியில் இருந்த கரும்பை யானை தனது தும்பிக்கையால் பிடுங்கி தின்றது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் கரும்பு லாரி ஓட்டுநர்கள் சாலையோரம் கரும்பை வீசினால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சின்ன கோவிலாம்குளம் பகுதியில் சுமார் 150 ஏக்கரில் சமூக வனக்காடு உள்ளது. இந்த காட்டில் நேற்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சங்கரன் கோவில் தீயணைப்பு நிலையத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சென்னை அடுத்த பழைய மகாபலிபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட கூலிப், எம்டிஎம், குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துகள் விற்பனை நடப்பதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் சிக்னல் அருகே போதை வஸ்துகளை விற்பனை செய்ய வெள்ளை நிறை மூட்டைகளுடன் இருசக்கர வாகனத்தில் நின்றிருந்த நபரை கையும் களவுமாக தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் நாவலூர் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பது தெரியவந்தது. மேலும் அவரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 300 கிலோ போதை வஸ்துகளை பறிமுதல் செய்தனர். மாரியப்பன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 90 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முஸ்லிம்பூர் பகுதி அபுபக்கர் தெருவைச் சேர்ந்தவர் நுரேஷபா. இவரது கணவர் அவுதார் ரஹ்மான் சென்னையில் தோல் ஏற்றுமதி நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள தாய் ஷர்புன் நிஷாவை காண நீலிக்கொல்லி பகுதிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது வீட்டில் பீரோக்கள் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறை விசாரணையில் வீட்டின் மாடி வழியாக உள்ளே நுழைந்து கொள்ளையர்கள் 90 சவரன் நகை மற்றும் 260,000 ரூபாயை திருடி சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் சிம்பா வரவழைத்து கைரேகைகளை சேகரித்தனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி கொள்ளையர்களை பிடிக்க 3 ஆய்வாளர்கள் தலைமையில் 3 தனிப்படை அமைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராமநகரைச் சேர்ந்த 16 வயது சிறுமியும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனும் கோவைக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். மகளை காணவில்லை என பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு கோவைக்கு சென்று இருவரையும் தேவக்கோட்டைக்கு அழைத்து வந்தனர். சிறுமி தனது பெற்றோருடன் செல்ல மறுத்ததால் அவரை சிவகங்கை குழந்தைகள் நல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். சிறுவனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து மதுரை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் கையுறை தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வருபவர் யூனுஸ் நஃபில். இவரிடம் குடியாத்தம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி செயலாளராக உள்ள வேதாச்சலம் தனது கூட்டாளிகளான ஆட்டோ டிரைவர் முகமது பாஷா மற்றும் குமரேசன் ஆகியோருடன் சேர்ந்து வழிமறித்து மிரட்டி 400 ரூபாயை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வேதாச்சலம், அவரது கூட்டாளியான ஆட்டோ டிரைவர் முகமது பாஷா ஆகிய இருவரை கைது செய்து குடியாத்தம் சப்கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள கோதவாடி கிராமத்தில் கள்ளுமேடு என்ற இடத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான 20 சென் நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த தங்கவள் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து வணிக ரீதியாக கட்டிடங்கள் கட்டி 1 வருடங்களுக்கு மேலாக உபயோகித்து வந்துள்ளார். இந்நிலையில் வருவாய்த்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் கட்டிடங்களை இடித்து தள்ளினர். அப்போது கூரையில் ஏறி நின்று ஓட்டை பிரிக்க சென்ற கிராம உதவியாளர் சண்முகம் கீழே தவறி விழுந்து படுகாயமடைந்தார். அங்கிருந்த வருவாய்த்துறையினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரை அடுத்த பாடியைச் சேர்ந்தவர்கள் சூர்யா மற்றும் ஜான். இவர்கள் பல்வேறு இடங்களில் ஆயுதங்களால் தாக்கி செல்போன் மற்றும் பணம் பறித்து வந்துள்ளனர். இவர்களின் பல்வேறு வழிப்பறி சம்பவத்தில் பாடி பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், எலிட்டஸ் மற்றும் பிரேம்குமார் ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடியதில் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதுக்குன்னா நீட் இருக்கனால எல்லாருமே பாஸ் பண்ணி உள்ளே போக முடியுது. ஸோ அதனால நீட் இருக்கிறது கொஞ்சம் கரெக்டு தான். இப்போ இது நீட் இல்லைன்னா உண்மையான நல்ல டாக்டர்களும் திறமையான டாக்டர்களோ இன்ஜினியர்களோ வருங்கால மற்ற சயின்டிஸ்ட்களோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீட்டு கண்டிப்பாக வேணும். நீட்டுன்றது நீட்டும் சரி ஜெயும் வேணும், எதுவுமே வேண்டாம். ஆனால் அவங்க வந்து பழையபடி மார்க் இது பெஸ்ட்மெண்ட் வச்சே நம்ம வந்து அவங்க டாக்டர் இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை தவிர வேறு எதுவும் பண்ணாலும் நல்லா இருக்காது எனக்கு தான். போ கண்டிப்பாக தேவைதான் போகிறது ஆக்சுவலி. பிகாஸ் ப்ராப்பராக பண்ணால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நீட்டை ஒரு கோச்சிங் மாதிரி கொடுத்து நீட்டாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இல்லை நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால எல்லாருக்குமே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இல்லைனால என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களுக்கெல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச மாதிரி இருந்தது. அவங்களுக்கு மெடிசன் படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க வந்து இந்தியாவில் எந்த காலேஜில்னாலும் கிடச்சது, ப்ளஸ் கம்மி ஃபீஸில் போய் அவங்களால படிக்க முடிஞ்சது. ஸோ அந்த சைடையும் நம்ம பார்க்கணும். இப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் எந்த ஒரு வேலைக்கு போகணுன்னு சொன்னாலும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதி தான் நம்ம உள்ளே போவோம். இப்போ போலீஸ்க்கு எடுத்துக்கோங்க, விஓ, குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுவும் தேவை தானே. ஒரு மருத்துவராக இருக்கட்டும், அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்க கரெக்டாக இது பண்ணுறாங்கன்னா அவங்க தேவை தானே. அந்த மார்க் இருக்கவங்க போக போகிறாங்க, இப்போ தேவை தான். எனக்கு தெரிஞ்சது தேவையில்லை. ஏன்னா நீட்டுக்கு முன்னாடி நம்ம மெடிக்கல் படிக்கணும் ஆசைப்பட்ட மக்களில் வந்து பாதி பேர் பணம் கட்டி உள்ளே போனாங்க. அந்த அரசியல் வேற, அதையும் தாண்டி 10ல் 2 பேராவது மார்க்கை வச்சு ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ அந்த வாய்ப்பும் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து நீட்டு தேவையில்லை. மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் வளாகத்தில் அலுவலர்கள் பணிகளை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது வாசலில் பாம்பு செல்வதைக் கண்டு சத்தம் போட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 5 அடி கண்ணாடி விரியின் பாம்பை உயிருடன் மீட்டனர். மீட்டெடுக்கப்பட்ட பாம்பு செனகல் பாளையத்தில் உள்ள வனக்காட்டில் விடப்பட்டது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் விவசாய நிலத்தில் அரிய வகை நட்சத்திர ஆமை கிடைத்துள்ளது. இதனை மீட்ட விவசாயி ஒருவர் மொரப்பூர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து மொரப்பூர் வனச்சரகர் சிவக்குமார் கடத்தூருக்கு சென்று விவசாயியிடமிருந்து நட்சத்திர ஆமையை பெற்றுக் கொண்டார். அரூர் காப்புக்காட்டில் வனவிலங்குகளின் தண்ணீர் தேவைக்காக அமைக்கப்பட்ட குளத்தின் அருகே நட்சத்திர ஆமையை வனச்சரகர் பாதுகாப்பாக விடுவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பொழிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயந்தி. இவர் 3 பசுமாடுகள் மேய்ச்சலுக்காக அருகில் உள்ள முந்திரித்தோப்பு பகுதியில் விட்டிருந்தார்.
அப்பொழுது திடீரென மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மூன்று பசுமாடுகள் துடிதுடித்து உயிரிழந்தது. இதுகுறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் சிவாயம் பகுதியைச் சேர்ந்த 10வது படிக்கும் மாணவியை கர்ப்பமாக்கிய அய்யனூர் கிராமத்தைச் சேர்ந்த கொத்தனார் சக்திவேல் என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குளித்தலை கிளைச்சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டத்தில் மேலும் 49 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 25,496 உயர்ந்துள்ளது. மருத்துவமனைகளில் 726 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பதி அலைபரி சோதனைச் சாவடியில் தேவஸ்தான பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜீவகோணா பகுதியைச் சேர்ந்த சண்டை என்பவர் இருசக்கர வாகனத்தில் மறைத்துக் கொண்டு வந்த 14 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அடைக்கலாபுரத்தில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் இரு காரில் வந்த வெளி மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேரை மடக்கி பிடித்ததில் சுமார் 15 லட்சம் மதிப்புள்ள 110 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை கொண்டு வந்த வெளி மாநிலத்தைச் சேர்ந்த அஸ்வின், ஆசிர், ஷியாமினேஷ், சாய் கணேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் 4 பேரில் 3 பேர் கல்லூரி மாணவர்கள் என்பதும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து திருச்செந்தூரில் தனிநபர் ஒருவருக்கு கஞ்சாவை விற்பனை செய்ய கொண்டு வந்ததாகவும் தெரியவந்தது. தஞ்சாவூர் வட்ட வழங்கல் அலுவலர் சமத்துவராஜன் ரகசிய தகவலின் பேரில் பர்மா காலனி 8ஆம் தெருவில் குடியிருக்கும் துரைராஜ் வீட்டில் சோதனை செய்தார். அப்போது பொதுமக்களுக்கான இலவச பொது விநியோக திட்ட புழுங்கல் அரிசி சுமார் 2 டன் கடத்தி முறைகேடாக விற்பனை செய்திட பதுக்கி வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவை உணவுப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை ஆய்வாளர் கோட்டைசாமி வசம் ஒப்படைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் டிஎன் புதுக்குடி பீட்பகுதியில் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் வனத்தில் கடந்த 3 நாட்களாக ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது புளியங்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார், ஹரிஹர சிவா, மாசிலாமணி, அருண்குமார் உள்ளிட்ட 16 பேர் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கேம்பூத்துநாதர் கோயிலுக்கு அனுமதியின்றி சென்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 16 பேரையும் பிடித்து வனத்துறையினர் ரூபாய் 70,000 அபராதம் விதித்தனர். கும்பகோணம் அடுத்த திருப்பனந்தாள் நரிக்குடி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கோவில் கருவறையின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் நகை மற்றும் முண்டியலில் இருந்த 42,000 பணம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பனந்தாள் போலீசார் கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து கொள்ளையர்களின் கைரேகைகளை சேகரித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பழையப்பேட்டை பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து கிருஷ்ணகிரி குப்பம் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த வழியே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த நகராட்சி ஆணையர் முருகேசன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைவு செய்தார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து போலீசார் அங்கு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள மளிகை கடை ஒன்றில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பாக்கெட்டுகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து 125 புகையிலை மற்றும் குட்கா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஈரோடு சாலையில் இயங்கி வரும் இருசக்கர வாகன ஷோரூமில் அடையாளம் தெரியாத நபர்கள் லாபகமாக சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 புதிய பைக்குகளை திருடி சென்றுள்ளனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு போலீசார் பேகம்பூரைச் சேர்ந்த நாகராஜ், விருதுநகர் மாவட்டம் புல்வாய்க்கரை பகுதியைச் சேர்ந்த மனோகரன் இருவரையும் கைது செய்தனர்.
நெல்லை மாவட்டம் முருமன்குளம் ஊராட்சியைச் சேர்ந்த பெட்டைக்குளம் கிராமத்தில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாமல் இருந்தது. இதனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மருத்துவ தேவைக்காக 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திசையின் விளை அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியான நிலையில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே 90 அடி கொள்ளளவு உள்ள அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு, தேனாறு, பொறுப்பார் ஆகிய பகுதிகளிலிருந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து 65 அடியிலிருந்து 67.10 அடியாக உயர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் ஜூலை 14 பிரான்ஸ் நாட்டில் மக்களாட்சி நிறுவிய தினத்தை அந்நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பிரெஞ்சு ஆளுமையில் இருந்த புதுவை கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரெஞ்சு துணை தூதர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் முகக்கவசம் அணிந்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டது.